ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே கிச்சன். நான் உங்கள் ஜாஸ்மின். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். மூணே மூணு பொருள் வச்சு மிக்சி ஜாரில் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு, இப்போ மிக்சி ஜாரில் தான் நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 hours வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம மிக்சியில் அடிக்கும்போது வந்து ஹீட் ஆகிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப சில்லுன்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 cup வந்து சுகர் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இது வெனிலா எசன்ஸ். இந்த மூணு பொருளையும் வச்சு தான் நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இப்போ வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம உள்ளே விட்டுடலாம் மிக்சியில். இப்போ இந்த க்ரீமை 5 minutes கண்டினியூஸாக நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை 5 minutes நல்லா அடித்து எடுத்தாச்சு. நல்லா நுறையா இருக்குது. இதில் வந்து நம்ம சுகர் இப்போ ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி பவுடர் சுகர் வச்சுக்கோங்க. பவுடர் சுகர் தான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒருக்கா மிக்சியில் ஒரு 2 minutes நல்லா கைவிடாமல் அடுத்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரீசரில் ஒரு 8 hours அப்படியே வச்சிடணும். இப்போ மிக்சியில் இருக்கிறத வந்து இந்த கண்டெய்னரில் இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை 8 hours கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். 8 hours ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். 8 hours ஆயிடுச்சு. நான் இப்போ ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு கரண்டி வச்சு ஸ்கூப் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருக்குன்னு. ரொம்ப அழகாக வந்திருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் மிக்சி ஜாரில் நம்ம அழகாக ஐஸ்கிரீம் செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக சுகர் சிரப்பு ஆட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.